என்ன பூங்கொடி, ரெடியாவேன்னு சொல்லிட்டு வந்து அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் ரெடியாவலையா? ஏங்க, நான் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகியாச்சு பாருங்க. சரி வா, எல்லாரும் கிளம்பியாச்சு, உனக்காக தான் லேட் பண்ணிட்டு இருக்கவ. நான் ரெடி ஆகியாச்சு, நீங்க போங்க, முதல்ல போய் வியாட்டிங் சட்டி எடுத்து போங்க. வியாட்டிங் சட்டையமா? எதுக்கு? நீ வா போலாம். ஏங்க, போங்க, போய் கிளம்புங்க, நல்ல டிரஸ் எடுத்து போடுங்க. நாங்க ஒரு பேரி சட்டை போடுங்க, அவ்வளவு நேரம் எல்லாம் ஆகாது, நீ வா. கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதுக்கா இவ்வளவு கோவம்? அந்த நேரம் எவ்வளவு நேரம் லேட் ஆனாலும் மெதுவா ரெடி ஆயிவா, மெதுவா ரெடி ஆவியான்னு சொல்லுவிய. அது அப்போ நீங்க நினைச்சு நினைச்சு ஆள் மாறவிய, நிறம் மாறவிய, நான் அது மாதிரி மாறிட்டு இருக்க முடியும்? இந்த பூங்கொடி எப்பவுமே ஒண்ணு போலதான். சரி அம்மா, பியாச்ச குறைச்சிட்டு போ, இப்ப கார்ல போய் ஏற போ. முடிஞ்ச முடிஞ்ச ரெண்டே செகண்ட் தான், கிளம்பி வந்துருவேன். மறுபடியுமா? கிளம்பி வந்துருவேங்க, நீங்க போங்க. அம்மா அம்மா, நம்ம எல்லாம் எங்க கிளம்பினாலும் அந்த நேரம் தான் துணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணும். இங்க அப்படி கிடையாது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வைப்பாவ. மாப்பிளக்காரன் கூட கிளம்பி உனக்காக வெயிட்டிங், வந்துரு. சரி சரி சரி, போயிடலாம் போயிடலாம். கிளம்பிட்டேமா? ஆமாமா, எப்படி இருக்கேன் பற்றம் போல இருக்கு மக்களே, அழகா இருக்கா? என்னமா சரிமா. மக்கா, நீ ஒரு வாட்டி மாப்பிளட்டு கடையில போன் பண்ணி கிளம்பியாச்சான்னு கேட்டு வரா. சரிமா. மக்கா, நீ இங்கே நில்லு, இப்ப மாப்பிளட்டு கடையில வருவாவ, சரியா? சரிமா. என்னம்மா, நீ மட்டும் வந்திருக்கியா? அங்க நார்முடிய காணல. நீ வேற சின்ன பொண்ணு, இனி போற இடம்லாம் அவளை நான் கூட்டிட்டா தெரிய முடியும்? எப்பவும் எனக்கே அழியா பாத்துக்க. என்னம்மா, என்னாச்சு? என்னத்த ஆச்சு? எப்பவும் எனக்கே அழியா. அன்னைக்கு சொன்னேன் இல்ல, சின்ன பொண்ணு ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கலான்னு பார்த்தா இவளால எடுக்கல பத்துக. சரி, அதுதான் போட்டுன்னு விட்டா வீட்டுல என்ன சாதனம் வாங்கினாலும் என் வீட்டுல உள்ளக்கு இருக்கேன், அவகிட்டே கேப்போன்னு சொல்லியா. அப்ப நீ திட்ட வேண்டியது நாலு முடிய இல்ல, செல்வானதான். அவன் எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு நாள நம்ம பேச்ச கேட்க மாட்டான். ஊர்ல உள்ள எவா என்ன சொன்னாலும் கேப்பாமா. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன், வந்துட்டா. என்னமா மூஞ்சி இப்படி இருக்கு? சூடு சாம்பாரைய முகத்தடி ஊத்துனா? சாம்பாரா ஊத்துனா, ரசத்தை ஊத்துனானு நீங்க பாக்காதுங்க, என் மூஞ்சே அப்படிதான். மாமியார் வாயில போறேன் ஒண்ணு புகழ்த்தி பேசிட்டு இருக்கு. பியாசுதா பியாசட்டு, என் மாமியார் என்ன பத்தி பியாசாம இருந்தாதான் அது பெரிய ஒரு காரியம். பியாசட்டு பியாசட்டு. என்ன இழுவ, பியாச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. உங்களெல்லாம் நம்பி ஒரு காரியத்தை சொன்னா உங்க வாயால எனக்கு வாஷிங் மிஷின் கிடைக்காமலே போச்சு. வாஷிங் மிஷின் எதுக்கு உமா? கையில துவச்சாதான் நல்லா அழுக்கெல்லாம் போகும், அதெல்லாம் தேவையில்லாத செலவு. அதனால செல்வம் வாங்கி தர மாட்டான், இதெல்லாம் பிரச்சனை எடுக்காத. சின்ன பொண்ணு, எங்கேயாவது போமா? எங்கக்கா போறது? அதாம்ண்ணா, நம்ம பேர்லாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நல்ல நாள் ஆச்சு. வா, யாருக்காவது தோப்பிலையாவது யாரும் இறங்கிட்டு வருவோம், வா. ஆமா சின்ன பொண்ணு, மீன் எல்லாம் நாளை வாங்கி குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் போல முருங்கக்காய், மாங்காய், கறிவேப்பிலாம் எல்லாம் கிடச்சுனா எடுத்துட்டு வருவோமா? சரி பின்ன வாங்க, அதுக்காவது போவோம். ஆமா, கீதா வீட்டுல உண்டோ என்னமோ? அவன் எங்கேயும் கிடக்கா, நீ வா, பெய், ஏதாவது நாளைக்கு குழம்புக்கு தேத்தும், வா. சரிக்கா, வாங்க பின்ன போவோம்.